ரசம். நம்ம சவுத் இந்தியனோட ஃபைனல் டச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மீல்ஸ் வந்து ரசம். இந்த ரசம் இல்லைன்னா மீல்ஸை நம்ம இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 போல் புளி கஸ்டர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, தோலோடு பூண்டுப்பல் 5-6 ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை, சின்ன தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கரைச்சலில் வேக வச்ச பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், 1 சின்ன தக்காளி குட்டிக்கிட்ட நறுக்கி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொரகொரப்பாக அரைச்ச பேஸ்டேஸில் ஆட் பண்ணிக்கிறோம். டேஸ்ட்டு வந்து கூட்டி கொடுக்குறதுக்காக 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்து பருப்பு, பெருங்காயம், வரமிளகா இது பொரிஞ்சதும் அந்த மிக்சரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு சின்ன கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சு. நம்ம டேஸ்டியான கமகமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்துக்கு ஃபைனல் டச்சுக்கு நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி கூட போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.